தனியா ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க ரெண்டு பேர் தனியா வாழணும்னு முடிவு எடுக்கிறாங்க, அதாவது ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து தனி குடும்பம் போறாங்க, இல்ல தனியா தனி குடும்பத்துல இருந்து தனிச்சு கூட வாழ்றாங்க, அதுவும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. நீங்க அதுக்குதான் குடும்பம் தனிச்சு அரசு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க இண்டிபெண்டன்ட் நீங்க நம்புறீங்க, நீங்க இண்டிபெண்டன்ட் கிடையாது. தனியா வந்தா நிறைய பிளாட் போட முடியும், நிறைய வீடு வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு ஒரு சோப்பு இல்லாமல் 10 சோப்பு வாங்க வைக்க முடியும், ஒரு வீட்டுக்கு ஒரு ஷாம்பு இல்லாமல் 20 ஷாம்பு வாங்க வைக்க முடியும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்குது, தனிப்பட்ட இது இருக்குது, டேஸ்ட் இருக்குது, தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஆசை இருக்குது, இலக்கு இருக்குதுன்னு சொல்கிறது மூலியமாக வியாபாரத்தை பெருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால், அதுக்கப்புறம் ஒரு அரசு என்பது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையவே பெரிய போராட்டமாக நடத்தினா தான் அரசு நோக்கி வரமாட்டாங்க. அரசினுடைய சிக்கல்களையோ அரசு தனக்கு செய்ய வேண்டிய கடமையோ இல்லை அரசினுடைய கடப்பாடியோ கேள்வி கேட்காம ஒரு மக்கள் இருக்கணும்னா அந்த மக்களுக்கு டாஸ்மார்க் வேணும். அவன் டிப்ரெஷனை போகிறதுக்கு டாஸ்மார்க்கில் தண்ணி அடிச்சுட்டு அவன் போய் தூங்கிடுவான், அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. இப்போ என் நம்பர் ஆஃப் டிவி சேனல்ஸ் ஃப்ரீ டிவி, நீங்கள் அதில் டிவியில் படம் பார்த்துக்கலாம். ஸோ யூ ஒன்ட் ஹவ் அ க்வெஸ்டின். இப்போ அரசு உங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னா நீ எந்த கேள்வியுமே கேட்காம இரு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சிஸ்டமாவது நீங்கள் சொல்லலாம். ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கப்போ நிறைய நேரம் இருந்துச்சு உங்களுக்கு, நீங்கள் வெளியில் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நேரம் பார்த்துலங்கிறப்ப நீங்கள் எந்த விதமான சமூகத்திலையும் பங்கு கொள்ள முடியாது.